முதல்ல மாற்று சினிமானா என்ன அப்படின்ற கேள்வி அவருக்கு அவங்க தலைமை சொன்ன போதுலேருந்தே நான் அந்த கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தேன். காலைல வரைக்கும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டம், அதில் ஒரு படம் போயிட்டு இருக்கு, ஒரு விதமான படங்கள் தொடர்ச்சியாக தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற போது அந்த சிஸ்டம்குள்ளே போகினாலும் போகலைனாலும் கவலை இல்லைன்னு சொல்லி வேற ஒரு படம் பண்ணுறாங்க. அதுதான் ஆல்டர்னேட் சினிமா, ஆல்டர்னேட் சினிமாவாக மாறுது. இந்த இயக்கம் வந்து அயல் நாடுகளில் நடக்குது, வடக்கில் நடக்குது. ஏன் தமிழகத்தில் நடக்கலைன்னா, அந்த மாற்று எண்ணங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளேயே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் மட்டும் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு காரணம் வந்து வெளிநாடுகள்லேயோ அல்லது மற்ற மாநிலங்களையோ இருப்பது போல் தயாரிக்கக்கூடிய தொழிலில் வந்து சில ஸ்டுடியோக்கள் கையில் இல்லாமல் யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற எண்ணம், அதுக்கான வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இருக்குது. இது வந்து ஏன் இங்கே இன்னும் ஆல்டர்னேட் சினிமான்றது வந்து ஏன்னும் ஒரு செப்பரேட் மூவ்மெண்ட்டாக தமிழில் வரலன்றதுக்கு இது ஒரு ஒரு ரீசனாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி எனக்கு என்னுடைய அறிவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவானது. தவறு இருந்தால் சொன்னால் நான் திருத்திக்குவேன். எனக்கு அதை பற்றின நாலேஜ் கம்மியாக இருக்கிறதுனால தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்த துண்டாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு கருத்து, ஏன் ரொம்பவும் வித்தியாசமான படங்கள் வர்றதில்லை அப்படிங்கிறத சார்ந்து ரெண்டு கருத்து சொல்லணும்னு சொன்னேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் ஜாவேத் அக்தரை மீட் பண்ணியிருந்தேன். அப்போது அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அதில் ஒரு விஷயம் இங்கே பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அவர் சொன்னார், நாங்கள் எழுத்து உலகில் சினிமாவுக்கு எழுதிட்டு இருந்த டைமில் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு நாள் வந்து ஒரு அங்கேருந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட ஒரு கதையை சொல்கிறதுக்கு போயிருக்காரு. அவர் போனபோது அவர் ரொம்ப கான்ஃபிடென்ஸோட உச்சத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கதையை சொல்லி முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு மனசில் வேறு எந்த சிந்தனையுமே வராது, இதை தவிர உங்களால் வேறு எதையுமே சிந்திக்க முடியாது, அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இவர் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த நேரேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ரெண்டு மணி நேர நேரேஷனுக்கு அப்புறமா அந்த ப்ரொடியூசர் ரொம்ப வியந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்னது போலவே நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலை, எனக்கு என்னுடைய சிந்தனை வந்து இதை தவிர வேறு எதுக்குமே போகலை, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னை கட்டி போட்டுட்டீங்க உங்களோட கதையில், ஆனால் நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இவர் வந்து, ஏன் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டீங்க, கதை பிடிக்கல, எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஏன் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ப்ரொடியூசர் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில். அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கதையை கேட்டதில்லை, அதனால் நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் சொல்லி, இது ரொம்ப புதுசாக இருக்குது அதனால் நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான காரணம் என்ன, உளவியல் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு படம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ப்ராடக்ட் கிடையாது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அவங்க அந்த காசை கொடுக்குறாங்க. அந்த காசை காட்டிலும் விலை மதிக்க முடியாத அவங்களுடைய ரெண்டு மணி நேரம், ரெண்டரை மணி நேரம், மூணு மணி நேரம் ஓடக்கூடிய அந்த அவங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாடிட்டியான அவங்களுடைய டைம், லைஃப் டைமாக அவங்க அது கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறது அந்தந்த ஆடியன்ஸுக்கு தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது, அது அந்தந்த ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தந்த ஆடியன்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் தான் அந்த படத்தை எடுக்க போகிறோம். அந்த படத்தையே அட்லீஸ்ட் ஆடியன்ஸாவது பார்க்குறாங்க, அந்த ப்ரொடியூசர் பார்க்கக்கூட போகிறதில்ல. அப்படின்னும் பொழுது சுத்தமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்க போகுதுன்னே தெரியாத ஒரு விஷயத்தில் எப்படி அந்த காலத்தில் லட்சங்களோ இந்த காலத்தில் கோடிகளோ எப்படி ஒருத்தர் இறக்குவார் அப்படின்றது தான் அவர்களுடைய இடர்பாடு. அதனால தான் அவங்களால அதை தாண்டி அதை ஒரு அந்த ஒரு கால் எடுக்க முடியல. இது வந்து இது அடுத்த சின்ன செக்மெண்ட். இதில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் என்ன, மாற்று சினிமான்னு சொல்லி கேட்குறாங்களே நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி யுகபாரதி கிட்ட கேட்டிருந்தேன். கவிஞர் அவர் வந்து, நீங்கள் உங்கள் படங்களை பற்றி பேசுங்களேன், அது மாற்று சினிமா தானே சொல்லிட்டார். நான் வந்து நான் இவ்வளோ வருஷமாக வணிக சினிமா எடுக்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரே நிமிஷத்தில் என்னுடைய எண்ணங்களை உடச்சிட்டார் அவர் அதில். ஸோ அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட் வந்து, இந்த மாற்று சினிமா எப்படி நடக்கும் அப்படின்னா, எது மாற்றம் நமக்கு தெரியாது. தண்ணியை வந்து தரையில் ஊற்றினோன்னா அது எல்லா பக்கமும் போகும், எந்த பக்கம் பள்ளம் இருக்கும் அந்த பக்கம் அதிகமாக போகும். அது மாதிரி தான் இது ஒரு வணிகம், இது ஒரு ஆர்ட். இதுக்கு எங்கே நடுவில் நம்ம கோடு கிழிக்கிறதுன்னு நம்மளால் ப்ரிசைஸாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்ட் அப்படின்றது அதோடைய ஒரு எக்ஸ்பிளனேஷனில் ஒன்று என்னென்னா, அதோடைய பர்பஸ் வந்து அது ஆர்ட்டாக இருக்கிறது மட்டும்தான். ஆர்ட்டை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் அது ஆர்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ அதை வச்சு நம்மளால் காசு சம்பாதிக்க முடிஞ்சிருச்சுன்னா அது ஆர்ட் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது சினிமா வந்து அதுக்குள்ளே ஆக்சுவலாக நிறைய ஆர்ட்டை தன்னுள்ள கலந்துருக்கு. இசையாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் கலந்து அது ஒரு ஒரு ப்ராடக்டாக வருது.
அப்படி அது ஒரு ப்ராடக்டாக ஆகும்பொழுது, சாரி நான் அதை என்னுடைய ட்ரெயின் ஆஃப் தாட்டை மிஸ் பண்ணிட்டேன். அப்படி அது ஒரு ஆர்ட்டாக இருக்கும்பொழுது அதோடைய பர்பஸ் அது ஆர்ட்டாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்படுற படங்களுக்கும், அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் மற்றவங்களையும் என்டர்டெயின் பண்ணணுன்ற கட்டாயங்கள் இருக்குது, அதுக்கு இசைய வேண்டிய மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், வணிகத்தில் ஈடுபடக்கூடிய விநியோகஸ்தர்கள் போன்றவர்கள் ஈடுபடுறதுனால நம்மளால் அந்த பேலன்ஸை வந்து எல்லா நேரத்துலையும் எடுக்க முடியறதில்ல. அப்போது எந்த படம் ஓடுதோ அந்த வாக்கில் இருக்கக்கூடிய படங்களுக்கு மக்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பெரியாரை பற்றிய படங்கள் வரும்போது மக்கள் ஆதரவு ஜாஸ்தியாக இருக்கு, இப்போ அதுக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்படி அல்லது இந்த மாதிரியான சிந்தனைகள் அதுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. ஆனால் இது எப்போ நடக்கும்னா, ஒரு படம் எடுத்தால் தான் மக்கள் பார்க்க முடியும், ஆனால் எடுக்கிறதுக்கு அது மாதிரி முன்னாடி படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கணும் அப்படின்னு ஒரு கேட்சில் அது மாட்டிக்குது. ஸோ இது எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்மளால் ப்ரிசைஸாக சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டி தான் ஆகணும், அப்படி முதல்ல மணி கட்ட போகிறவங்க பலி ஆயிடுவாங்க. இது வந்து பாதையை புதுசாக மாற்றணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக களபலி ஆயிடுவாங்க. அதுக்கு வந்து அவங்க தயாராக இருப்பாங்க, இருக்கணும். அதுக்கு அந்த ப்ரொடியூசர் தயாராக இருக்கணும். இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள், நான் ஒரு தடவை சூப்பர் டிலக்ஸ் கதையை ஒருத்தருக்கு பிச் பண்ண போயிருந்தபோது அங்கே இருந்த ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் அவர் என்ன சொன்னார்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த ப்ரொடியூசர், இவர் தான் அந்த ஆரண்யகாண்டம்ன்ற படம் எடுத்தார். ஆமாம், அந்த அவார்டு படம்ல, அவார்டுக்காக எடுத்தாங்களே அந்த படம் அப்படின்னு. எந்த ப்ரொடியூசர் அவார்டுக்காகன்னு ஒரு படம் எடுப்பாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக சரண் அவார்டுக்காக எடுக்கல, அதுக்கு பணம் பண்ணணும்னு நினச்சி எடுத்தோம், அதுக்கு அவார்டு மட்டும்தான் கிடச்சிதுன்றது தான் அதனுடைய நிலை. ஸோ இது இந்த ஆர்ட்டுக்கும் கமர்ஷியலாக இருக்கிறதுக்கும் உண்டான இந்த டிஃப்ரென்ஸ். அடுத்த பார்ட் கிட்டத்தட்ட கடைசியாக நான் கடைசி பார்ட் நான் என் மனசில் நினைக்கிற இந்த பார்ட் என்னென்னா, நாம் வந்து ஒரு நேரத்தில் ஒரு படி தான் மேலே போக முடியும் அல்லது ரெண்டு படி தான் மேலே போக முடியும். ஏன் வந்து கிஸ்லோவ்ஸ்கியோட படங்களோ அல்லது குருசவா மாதிரியான படங்களோ அல்லது டார்காவ்ஸ்கி மாதிரியான படம் அவருடைய எடுத்த படங்கள் மாதிரி ஏன் இங்கே எடுக்க முடியலன்னா, நமக்கும் அந்த படங்களுக்கு உண்டான என்ன சொல்கிறது, அதனுடைய ஆழத்துக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. அது காலப்போக்கில் அதை சரி செஞ்சுக்கலாம், ஓவர் நைட்டில் அது சரியாகாதுன்னு நினைக்கிறேன். அப்படி சரியாகிறது நல்லதும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஒரே நாளில் நம்ம அவ்வளோ மாற முடியாது, இது ரெவல்யூஷனாக ஆகவே முடியாது, இது எவல்யூஷனாக தான் இருக்க முடியும். படிப்படியாக மட்டும்தான் நம்ம அதுலேருந்து மாறி வேற ஒன்றா வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர நான் என்ன நினச்சிருந்தேன், எனக்கு கடைசியாக கூப்பிடுவாங்க பேசுகிறதுக்கு, என்கிட்ட பெருசாக பாயிண்ட் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதுக்கு பதில் சொல்லிட்டு தப்பிச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடுவில் கூப்பிட்டதுனால நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். எனக்கு அதிகமாக அதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நன்றி. வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தம்ளா, இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.